கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். சமுதாயத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கொலை மட்டும்தான் தீர்வு அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு இந்த காலமாற்றத்தின் விளைவு காரணமாக தான் இப்படிலாம் நடக்குது, நமக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி கொலைகள் ரொம்ப மலிவாயிடுச்சு. இதையெல்லாம் உணர்த்த விதமாக நடந்த கொலை சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சினிமாவை மிஞ்சும் மாஸ்டர் பிளான், சிக்க வைத்த சிசிடிவி, கொலையில் முடியும் திருமணம் கடந்த உறவுகளால் சிதறும் குடும்பங்கள். கோவை மாவட்டத்தில் பீளமேட்டில் கடந்த வாரத்தில் பெண் ஒருவர் ஆதாயத்துக்காக அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய கோணத்தில் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கையே திருப்பி போடக்கூடிய விதமாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதே பகுதியில் சூப் கடை நடத்தி வந்த ஒரு நபர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கலாம். கோவை பீளமேடு சேரன்மாநகர் ஃபேஸ் 2 பகுதியைச் சேர்ந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டரான சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவி ஜெகதீஸ்வரி மற்றும் மகளுடன் அதே பகுதியில் வசித்து வந்தார். சக்கரவர்த்தி தினமும் பணிக்கு சென்று விடுவதால் ஜெகதீஸ்வரி தான் தினமும் அவர்களுடைய மகளை பள்ளிக்கு ஸ்கூட்டரில் அழைத்து சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 28 காலையில் ஜெகதீஸ்வரி தனது மகளை பள்ளியில் விட்டு வந்திருக்கிறார். பின்னர் வழக்கம் போல் மாலையில் தன்னை அழைத்துச் செல்ல தாய் வருவார் என்று ஜெகதீஸ்வரியின் மகள் பள்ளியில் காத்திருந்தார். ஆனால் மாலை 5 மேலாகியும் தாய் வராததால் ஏமாற்றமடைந்த அவர்களுடைய மகள் நடந்தே வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஆனால் வீட்டின் கதவு மூடியிருந்ததால் திறந்து உள்ளே சென்ற பொழுது உள்ளே அவர் கண்ட காட்சியால் விரண்டு போனார். ஆம், அங்கு அவரது தாய் ஜெகதீஸ்வரி படுக்கையறையில் பிணமாக கிடந்திருக்கிறார். இதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன மகள் அழுதபடியே அருகில் இருந்தவர்களிடம் கூறியிருக்கிறார். பின்னர் அக்கம்பக்கத்தார் வந்து நடந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தகவலின் அடிப்படையில் பீளமேடு போலீசார், உதவி கமிஷனர் பார்த்திபன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் வீட்டிற்குள் சென்று சோதனை செய்ததில் ஜெகதீஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த 4 தங்க சங்கிலி மற்றும் காதில் அணிந்திருந்த 1 கம்மல் ஆகியவை மாயமாகியிருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஜெகதீஸ்வரியை நகைக்காக கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கினர். என்னோட பேர் வந்து சக்கரவர்த்திங்க, ஜெகதீஸ்வரோட வீட்டுக்காரங்க. நான் வந்து வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அன்னூரில். அதுக்கப்புறமா வந்து எங்கள் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சுங்க, அதுக்கப்புறம் தான் வந்தேங்க. எத்தனை மணிக்கு வந்த? நான் வந்து அங்கே 6:30 கிளம்பி இங்கே 7:30 வந்தேங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இது அம்மா வந்து பாரு, அம்மா வந்து செத்து கிடக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்கேன் எங்கள் பொண்ணு. அதுக்கப்புறம் தாங்க இங்கே வந்து பார்த்து பண்ணாருதான் அவங்க தெரியுங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி தெரியல. போலீஸ் என்ன சொல்கிறாங்க? போலீஸ் என்ன சொல்கிறாங்க? நானே எனக்கு இப்போ தலைவலிக்குங்க, சொல்கிறது என்னென்ன ஆச்சு? நகை எதை எடுத்துருக்காங்களா? இல்லை நகை செயின் இருந்துச்சுங்க கழுத்தில். என்ன பவுன்? 5 இருக்குங்க. காதல் 1 கம்மல் இருந்துச்சுங்க, அது மட்டும் எடுத்துட்டு. பீளமேட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்த ஜெகதீஸ்வரி மகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதுக்கடுத்ததாக கணவரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தனியாக வீட்டில் இருந்திருக்கிறாங்க. சாயந்தரம் அவங்க மகள் பள்ளியிலேருந்து வந்து பார்த்தப்போ பிணமாக அவங்க கிடந்திருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களை யார் கொலை பண்ணியிருப்பா, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அந்த தெருவில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் சுமார் 90 மேற்பட்டவர்களும் விசாரணை நடத்தினர். மேலும் ஜெகதீஸ்வரியின் செல்போனுக்கு வந்த அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் பெரும்பாலான போன் கால்கள் வாட்ஸ்அப் கால்களில் பேசியிருப்பதும் பின்னர் அழிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. ஆகவே செல்போன் அழைப்புகளின் அடிப்படையில் துப்பு துலங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் இந்த கொலையில் துப்பு துலங்குவதில் பின்னடைவு ஏற்பட்டதால் கொலை நடைபெற்ற சேரன்மாநகர் மற்றும் அதனை அடுத்த பீளமேடு, அவிநாசி ரோடு ஆகிய இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை போலீசார் சல்லடை போட்டு சலித்தனர். அப்போது போலீசாருக்கு சில முக்கிய ஆதாரங்கள் சிக்கியது. அதில் கொலை நடைபெற்ற வீட்டில் இருந்து ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் பயணிப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியதில் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் சூப் கடை நடத்தி வரும் ராமநாதபுரம் கிருஷ்ணன் கோவில் வீதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் அவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவை ராமநாதபுரம் கிருஷ்ணன் கோவில் பகுதிக்கு குடிபெயர்ந்த மோகன்ராஜ் அதே பகுதியில் வசித்து வந்த ஜெகதீஸ்வரிக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் வாட்ஸ்அப் கால் மூலம் பேசி வந்துள்ளனர்.
அதில் இருவருக்கும் இடையில் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் ஜெகதீஸ்வரிக்கு வேறு சிலருடன் தொடர்பு இருப்பதாக மோகன்ராஜிற்கு தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மோகன்ராஜ் ஜெகதீஸ்வரியை தொடர்பு கொண்டு வேறு நபர்களுடன் பழகக்கூடாது என்று எச்சரித்ததாக தெரிகிறது. ஆனால் அதையும் மீறி ஜெகதீஸ்வரி மற்றவர்களுடன் பழகி வந்ததாக கூறப்படும் நிலையில் இது பிடிக்காத மோகன்ராஜ் ஜெகதீஸ்வரியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதற்காக சம்பவத்தன்று வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் கிளம்பிய மோகன்ராஜ் சற்று தூரம் சென்று அங்கேயே தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு பின்னர் அங்கிருந்து வேறு ஒரு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு நம்பர் பிளேட் கடைக்கு சென்றுள்ளார். அங்கு வேறொரு போலி நம்பர் பிளேட்டை வாங்கி அதனை ஸ்கூட்டியில் பொருத்தியுள்ளார். பின்னர் ஜெகதீஸ்வரியின் வீட்டிற்கு சென்று கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பித்து சென்றது தெரிய வந்தது. என்னன்னா இவர் வந்து இவரோட பேரு மோகன்ராஜ். இவர் வந்து ரேஸ் கோர்ஸ்ல ஒரு சூப்பு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருக்கும் இந்த இறந்து போன லேடி அவங்க ஜெகதீஸ்வரிக்கும் வந்து அங்கே பாலாஜி நகரில் குடியிருக்கும் போது பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக இவங்க தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அவங்க வந்து வேறு மற்றவங்களோட பழகிறது இவருக்கு பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து கண்டிக்கிறாரு. அதனால் ரெண்டு பேருக்கு பிரச்சனையை வந்து இவங்களை மர்டர் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி வராரு. வந்தவர் வந்து மர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த நகையை எடுத்து போய் ஒரு நகைக்கடையில் விற்கிறாரா, இப்போ அதையும் நம்ம ரெக்கவரி பண்ணுறோம். இதுதான் இந்த சம்பவம் நடந்தோட சீக்வன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு நம்பர் பிளேட்டை ரெண்டு ஒரு இடத்துல மாற்றுறது, அப்புறம் வந்து வண்டியை மாற்றுறது, இதெல்லாம் டெக்னிக்கலாக வந்து பண்ணியிருக்காரு. அதேமாரி ஃபோனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் அதிகமாக பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துக்கு அவங்கள மீட் பண்ண போகும்போது அந்த வழியில் யாராவது போனாங்கன்னா அவங்களோட ஃபோனை வாங்கி அவங்ககிட்ட பேசிவிட்டு அந்த அதாவது எதையுமே ரெக்கார்டை க்ரியேட் பண்ணாத அளவுக்கு டெக்னிக்கலாக பண்ணுறது. நமக்கு கால் டீட்டெயில்ஸ்லேயோ வேறு எவிடன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபோனில் எதுவும் காண்டாக்ட் இருக்காது. இந்த மாதிரி இது பண்ணார். இதுதான் இந்த சம்பவத்தோட இது. இதில் வந்து நம்ம குறிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணது சிசிடிவி கேமராஸ். சிசிடிவி கேமரா இப்போ நம்ம டவுன் பூரா இப்போ சிட்டி பூரா போட்டிருக்கனால நமக்கு அந்த கனெக்டிவிட்டியாக வந்ததுனால நமக்கு இந்த ரேஸ் கோர்ஸில் போய் இது முடிஞ்சதுனால நம்ம இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியுது. சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு பக்காவாக பிளான் போட்டு கொலை செய்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீப காலங்களாக நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் முறையற்ற உறவுகளால் ஏற்படும் சீர்கேடு அனைவருக்கும், கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க நினைக்கும் அனைவருக்கும் மிகுந்த மனவேதனையை அளித்து கொண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பாரம்பரியமான நமது குடும்ப முறை மாறுதல், இது போன்ற காரணிகளால் தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கு மீண்டும் நம் கலாச்சாரத்தை போற்று பாதுகாக்க பெரியவர்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் விட்டு கொடுத்தலையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்து கொண்டு இது போன்ற சமீப காலமாக நாடெங்கும் பல விஷயங்கள், பல முறைகேடான விஷயங்கள், முறைகேடான சம்பவங்களால், முறைகேடான காதலால் உருவாகி கொண்டிருக்கின்றது. இதற்காக அனைவரும் நமது கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கவும், முறைகேடான விஷயங்களை குடும்பத்திலே கணவன் மனைவி சகிப்புத்தன்மையோடும் விட்டு கொடுத்தலோடும் அவரது கருத்துக்களுக்கு காது கொடுத்து செவி கொடுத்து எத்தனை நேரம் காலம் பணிச்சுமை போதாமல் இருந்தாலும், பணிச்சுமை காரணமாக போதாமல் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நமது குடும்ப உறவுகளிடத்திலே மனம் விட்டு பேசி அவர்களுடைய குறையை தீர்த்து கொண்டால் இது போன்ற சம்பவங்களை, தேவையில்லாத வன்முறைகளை, குடும்ப வன்முறைகளை நாம் தவிர்க்கலாம். இதுவரைக்கும் நடந்த பல கொலை சம்பவங்களையும் திருமணத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய உறவுகள் பெரும்பாலும் கொலைகளில் முடிகிறத கண்கூடாக நாம் பார்த்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் அவங்க யாருமே போலீஸ்கிட்ட இருந்தும் சட்டத்தின் பிடியிலிருந்தும் தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கக்கூடிய நிலைமையில் எதுக்காக இப்படி தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை அவங்கள சார்ந்த பலரின் வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக்குறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்கு. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.